அனைவருக்கும் வணக்கம். இந்த பெருந்தொற்று காலத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் ஏற்பட்டுருக்கு. நிறைய பேத்துக்கு இந்த COVID-19 அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டு போயிடுச்சு. இன்னும் சில பேர் அதை பார்த்து நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம். பட் இந்த COVID-19 ஃபர்ஸ்ட் வேவ்ல நம்மளுக்கு பாதிப்பு குறைவாக இருந்தது. ஆனால் இந்த செகண்ட் வேவ்ல நிறைய பேத்துக்கு இந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாயிருக்கு. ஸோ இந்த போஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷன், இந்த போஸ்ட் கோவிட் ஸ்டேட்டஸ்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோவிட் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சில பேர் அவங்களுடைய உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இது என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்ட் கோவிடில் இந்த பெருந்தொற்று வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. என்னென்னலாம் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து செஸ்ட் ரொம்ப டைட்டாக இருக்கு, ஏதோ வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, மார்பு ரொம்ப படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. பெருமூச்சு அதிகமாக வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் ரொம்ப இருக்கு, ஊசி குத்துற மாதிரி வலிக்குது, இந்த மாதிரியும் நம்ம கேட்குறோம். நிறைய பேருக்கு இன்னும் பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பிடவே முடியல. பசிச்சாலும் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு தும்முன்னு ஆற மாதிரி ஆறுது, ஒரு பிளாட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் பார்வையில் சில மாறுபாடுகள் இருக்குது, அப்டோமனில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கேஸ் இருக்குது, மோஷன் அடிக்கடி போகிற மாதிரி இருக்குது, டயரியா மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேத்துக்கு இன்னும் நிறைய பேர் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பீரியட்ஸ் சம்டைம்ஸ் இர்ரெகுலரான மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஸ்கின்னில் சின்ன சின்ன ரேஷஸ் உருவாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த போஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து ஏஜ் ரிலேட்டடாக எந்த ஏஜில் வந்தாலும் ஒரே மாதிரியான விளைவுகளை தான் ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, எனக்கு வந்து ஸ்கோர் வந்து ஜஸ்ட் 2 தான் டாக்டர் இருந்தது, 25 கோவிட் ஸ்கோர் என்னோடது 2-2 தான். இன்னும் நிறைய பேர் என்னோடது 16 இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கோவிட் வந்துட்டு போனது ஃபீவர் கோல்டு காஃப் 2 நாளில் வந்துச்சு, 2 நாளில் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு 10 டேஸ் வரைக்கும் நான் போய் அட்மிஷனில் இருந்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க எல்லாத்துக்குமே இந்த போஸ்ட் கோவிடுங்கிற ஒரு விஷயம் ஈக்குவலாக சிம்டம்ஸை காட்டுது. எல்லாருமே இந்த வீக்னஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு 10 அடி கூட என்னால் சேர்ந்து வச்ச மாதிரி நடக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்ல நம்ம கேள்விப்படுறோம். அந்த அளவுக்கு உடம்புல வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது, ஒரு ஃபெட்டிக் இருக்குது, சின்னதாக ஒரு தலை சுத்தல் இருக்குது அப்படின்னும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நடுவில் நிறைய பேர்த்துக்கு இந்த வறட்டு இருமல், ரொம்ப இருமல் வந்துட்டே இருக்குது, பேசினாலே இருமல் வருது, நைட் படுத்ததுக்கப்புறம் இருமல் வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸும் இருக்குது. அப்பப்போ லைட்டாக சளி வந்துட்டு போகுது, ஏதோ சளி தொண்டைக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது, செஸ்ட் இன்னும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இல்லை, ஏதோ வந்து ஒரு சளியோடு மூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதையெல்லாம் சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான். ஆனால் இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த போஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து சம்டைம்ஸ் எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு பேர் வந்து மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்ரி சிண்ட்ரோம். இது குழந்தைங்களுக்கும் வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம். கோவிட் வந்துட்டு போனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம்ங்கிறது சில நோய் தாக்கத்தை ஏற்படுத்துது. என்ன காரணம்னா, நம்ம இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனுக்காக நம்ம அட்மிட் ஆகிட்டு மெடிசன்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டதுனாலையாக இருக்கலாம், இல்லை அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்பல்சரி நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில ஸ்டீராய்டல் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதனுடைய விளைவாக கூட இருக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு போக வேண்டிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தன்னைத்தானே அழிச்சிக்கிறது. இதுக்கு பேர் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்வோம். ஸோ இதில் வந்து ஹார்ட்டு, கிட்னி, லிவர், பிரெயின் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள்லையும் வந்து வீக்கம் ஏற்பட்டு அது பல நோய் நிலைகளை கொண்டு போய் உருவாக்கி விட்டுறது. சில பேருக்கு இந்த மூளையில் போகக்கூடிய இரத்த குழாய்களில் கூட பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இந்த போஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த மாதிரி
பல உறுப்புகளை பாதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்படியும் மீறி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்கணும். அவங்களுக்கு வந்து அப்டோமினல் பெயின் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, டயரியா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை வந்து கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷாக இருக்குது, பிளட் ஸ்பாட்ஸுன்னு சொல்லுவோம், கண் ரெட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி மூச்சு நிறையா வாங்கிட்டே இருக்குது, ஒரு லோ கிரேட் ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது, கோல்டு காஃப் நிற்காமல் இருக்குது, பேசக்கூட முடியாத அளவுக்கு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு மருத்துவரை பார்த்து சப்போஸ் இந்த போஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷனோடைய சிம்டமாக இருக்கலாமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.